உடம்பு ரொம்ப குண்டா இருக்கு அப்படின்றது இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு. என்ன சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷன். சிம்பிளா ஒரு விஷயம் பார்ப்போம், நீங்க உண்மையான உணவை சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்களா நினைச்சாலும் உங்களால் குண்டாக முடியாது, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் குண்டாகவே முடியாது. அது எப்படி, அந்த நேச்சுரலான ஃபுட் என்ன, அந்த உண்மையான ஃபுட் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ ஹெல்த்து நியூட்ரிஷன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்குது. இப்போ நமக்கு எப்படி இருந்தால் கரெக்டாக ஹெல்த்தியாக இருப்போம், எப்படி இருந்தால் குண்டாக இருப்போம், குண்டா இல்லாமல் ஒல்லியாக இருப்போம், என்ன பண்ணால் குண்டாகிறோம் அப்படின்ற விஷயம்லாம் ரொம்ப பெரிய சயின்டிஃபிக் ஸ்டடி அப்படி இப்படின்லாம் நிறையா போயிட்டுருக்கு. எந்த டயட்டு அது நிறையாவும் பார்க்குறோம், ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன், நிறையா ஸ்டடீஸ் இருக்குது, ஏதோ புக்ஸ்லாம் படிப்போம். நம்ம ஏன் இந்த சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம இயற்கையிலேருந்து ரொம்ப ரொம்ப தள்ளி போயிருக்கோம். இது ஏதோ ஒரு ஃபிலாசபி மாதிரி, இல்லை ஒரு சிம்பத்தி மாதிரி, ஒரு நேச்சுரல் ஃபேலசி அந்த மாதிரி நான் சொல்லலை. உண்மையிலே நேச்சரை விட்டு நம்ம ரொம்ப தள்ளி போயிருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, சரி முன்னாடி அந்த காலத்தில், அந்த காலத்துலனா மனுஷன் தோன்றிய காலத்தில், நம்ம பரிணாம வளர்ச்சி அது இது அப்படிலாம் கூட வச்சுக்கோமே, ரொம்ப பின்னாடியே போயிடுவோம். என்ன சாப்பிட்டோம்னா, இயற்கை நமக்கு எதை கொடுத்துச்சோ அதை மட்டும்தான் சாப்பிட்டோம். இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிறது அசைவம், காய்கறி, பழங்கள், இதுதான் ரொம்ப மெயின். அதுக்கப்புறம் இந்த தானிய உணவுகள் அதெல்லாமும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த உணவுகள்லாம் நம்ம சாப்பிடும்போது, இதுங்களை மட்டும் நம்ம உணவாக எடுத்துக்கும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாருமே குண்டா இல்லை. இது எப்படி பார்க்கலான்னா, பழங்குடியின மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே குண்டா இருக்க மாட்டாங்க. குண்டா இருக்க மாட்டாங்கன்னா நான் எதை சொல்கிறேன்னா, நீங்கள் உடனே குண்டு அப்படின்னா இப்போது உடனே சிக்ஸ் பேக் இருக்கணும், இல்லை பயங்கரமாக ரிப்டாக இருக்கணும், அந்த மாதிரி யோசிக்காதீங்க. அதெல்லாம் அன்ஹெல்தி தான் அது கண்டிப்பாக. ஸோ ஹெல்தினா ரொம்ப குண்டா இல்லாமல் இருக்கிறது. பெண்கள் கொஞ்சம், ஆண்களை விட அவங்களுக்கு பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு உடம்புல கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது தேவை, அது இருக்கணும் கண்டிப்பாக, இல்லைன்னா அன்ஹெல்தி. ஸோ அந்தளவு கொஞ்சம் கொஞ்சம் பூசின மாதிரின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் ரொம்ப சிவிலைசேஷன் கூடலாம் வந்துடுச்சு. ஸோ நாகரிகமான உணவுன்ற பேரில் இந்த கெட்ட கெமிக்கல் உணவெல்லாம் சாப்பிட்றதுனால இப்போ அவங்க குண்டாக இருக்கலாம், அவங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள்லாம் இருக்குது. சிவிலைசேஷனே இல்லாமல் உண்மையிலே இயற்கையோட இணைஞ்சு வாழ்கிற மக்கள், அவங்க பார்த்தோன்னா அவங்க எப்பயுமே ஒல்லியாகவே தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் இப்போது ஒன்ஸ் அகெயின் சிக்ஸ் பேக்கோட அந்த மாதிரி ரொம்ப ரிப்டாக இருக்கணும் அப்படி யோசிக்கக்கூடாது, அது உடம்புக்கு கெடுதல் தான். ஒரு சில பேர் பார்த்தோன்னா லைட்டாக தொப்ப மாதிரி இதுவெல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னென்னா, அவங்க எந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் இருக்காங்க, அவங்க அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் இப்படி மீன் பிடிக்கிற மாதிரியான ஒரு இதில் இருக்காங்களா, இல்லை மரம் ஏறுற மாதிரியான ஒரு இதில் இருக்காங்களா, இல்லை சும்மா நடந்து போனாலே போதுன்ற மாதிரி அவங்க வேலை செய்கிறாங்களா, இல்லை எந்த மாதிரி தான், எந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படின்றத பொறுத்து அவங்களோட கை கால்களோட அமைப்பே மாறி இருக்கும். ஸோ உடம்புல எல்லா உறுப்புகளும் அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அவங்க சாப்பிடக்கூடிய உணவுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கும். ஆனால் எதுவுமே அன்ஹெல்தியாக இருக்க மாட்டாங்க, உடல்நல குறைபாடு ஏற்படவும் குண்டாக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி, அவங்க எதனால் அவங்க அப்படி கரெக்டாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க சாப்பிடக்கூடிய உணவு கரெக்டாக, இயற்கை கொடுக்கக்கூடிய உணவு மட்டும்தான் சாப்பிட்றாங்க. ஸோ இயற்கை கொடுக்கக்கூடிய உணவுன்றது ஒன்ஸ் அகெயின், இது ஏதோ ஒரு சிம்பத்தி, இல்லை ஒரு ஆஹா ஓஹோ பாராட்டுறது, இல்லை வியந்து அந்த மாதிரி விஷயம் இல்லை, உண்மையாக அதுதான். ஸோ இப்போ பார்த்தோன்னா இயற்கை கொடுக்கக்கூடிய உணவு எல்லாமே ஹோல் ஃபுட் தான், எல்லாமே ஒரு முழுமையான ஒரு உணவு. முட்டை வந்து ஒரு ஹோல் ஃபுட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஒரு முழுமையான உணவு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்துட்டு கரெக்டான ப்ரோட்டீன் இருக்குது, கரெக்டான ஃபேட் இருக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க. கார்போ ரொம்ப கம்மியான ஒரு அளவு இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டான ஒரு உணவு தான், இயற்கையில் இருக்கக்கூடிய அனைத்துமே அப்படி தான். தானிய வகைகளாக இருக்கலாம், காய்கறிகள், பழங்கள், எல்லாமே நீங்கள் ஒரு பழமே சாப்பிட்டீங்கனாலும் கூட அது இனிப்பாகவே இருந்தாலும் அது உங்களுக்கு உடனே எந்த பிரச்சனையும் கொடுக்காது. அதுலேயே கரெக்டான அளவு ஃபைபரும் இருக்கும், ஏக்கச்சக்கமான விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே அதில் இருக்கும். இது எல்லாத்தோட முக்கியமாக என்சைம் எல்லாம் அதில் இருக்கும், இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய பொருட்களில். ஸோ அந்த என்சைம்ஸ் எல்லாம் டைஜஷன் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. அதுங்களை நம்ம சாப்பிடும்போது உடம்பு நல்லா அதை எல்லா ஆற்றலும் கிடைக்கும், டைஜஷனும் ஈஸியாக நடக்கும், உடம்பு எதுவும் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை.
ஸோ இந்த அசைவம், காய்கறி, பழங்கள், இந்த உணவுகள், ஸோ இதுங்களை சாப்பிடும்போது ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிட முடியாது, தேவையான அளவு தான் சாப்பிட முடியும். ஸோ இதுங்களே நம்ம தேவையான அளவு சாப்பிடும்போதே கேலரி டெஃபிசிட்ன்றது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடும். ஸோ கேலரி டெஃபிசிட்னு சொல்ல முடியாது, தேவையான அளவு கேலரி ஸோ அதில் இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமான கேலரிஸ்லாம் சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் உண்மையை சொல்ல போனால் இயற்கையோட இந்த முழுமையான உணவு, நீங்கள் பட்டர், இந்த கொழுப்பு, இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த உண்மையான ப்ரோட்டீன், ஃபேட்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் கேலரி ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா கூட உங்களுக்கு வெயிட் பயங்கரமாக குறையும். குறையும்னா என்ன சொல்கிறது, நேச்சுரலாக இருக்க வேண்டிய வடிவமைப்புக்கு வருவீங்க. நோய் வயப்படுற மாதிரி நோஞ்சானால அந்த மாதிரி ஆக மாட்டேங்க. இருக்க வேண்டிய கரெக்டான ஒரு வடிவமைப்பு, நீங்கள் எப்படி இருக்கணும் டிசைன் பண்ணப்பட்டீங்களோ அந்த மாதிரியான ஒரு டிசைனுக்கு தான் போவீங்களே ஒழிய நீங்கள் ரொம்பவும் வீக் ஆகிடவும் மாட்டீங்க, ரொம்பவும் குண்டாயிடவும் மாட்டீங்க. இதில் இந்த அசைவம், காய்கறி, பழங்கள் இது கூட தேவையான அளவு தானியங்களையும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தானியங்கள் அந்த மாதிரி வரும்போது அது கார்பு தான், தானியங்கள், பயிர், அது எல்லாமே கார்பு தான். ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. எப்படின்னா கார்பு தொடவே கூடாது அப்படின்னா நம்ம அந்த ப்ராசஸ் ஃபுட்டு, இந்த ரிஃபைன்டு ஆயில், ரிஃபைன்டு சுகர், ரிஃபைன்டு கார்ப்ஸ், அப்புறம் இந்த ப்ராசஸ் ஃபுட்டு இதையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தானியம் பயிர் வகைகளுக்கு நம்ம பயப்பட தேவையில்ல. ஸோ இப்போது அரிசி சாப்பிட்டதுனால தான் நம்ம எல்லோரும் குண்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படின்னா, அரிசி சாப்பிட்றோம் கூட நம்ம இந்த சாப்பிடக்கூடாத இந்த கெட்ட பொருட்கள், இந்த ரிஃபைன்டு ஆயில், ரிஃபைன்டு சுகர், ரிஃபைன்டு கார்ப், ப்ராசஸ் ஃபுட் இதெல்லாத்தையும் சாப்பிட்றோம். அந்த டீ, காஃபி, சோடா, கூல்ட்ரிங்க்ஸு, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம கன்வீனியண்ட்டாக மறந்துட்டு இந்த அரிசி மேலே மட்டும் பழைய போடுறது, அப்புறம் நம்ம காய்கறிகள் சாப்பிட்றதில்ல, அசைவம், இறைச்சி, முட்டை, மீன், அது இது அந்த மாதிரி எந்த விஷயங்களும் சாப்பிட்றதே இல்லை. சாப்பிட்றதுன்னா என்ன, வாரத்தில் ஒரு நாள் இவ்வளோ சாப்பிடுவோம் அவ்வளோதான். ஸோ ஆனால் கூட எக்கச்சக்கமான தப்புகள் பண்ணுறது, சாப்பிடக்கூடாத விஷயங்களை சாப்பிட்றது, பகலில் தூங்குறது, நைட்டு முழிச்சுட்டு இருக்கிறது, கண்ட கண்ட விஷயங்களில் மைண்டை போட்டு ரொம்ப ஒரு மாதிரி மைண்டை ஒரு பதட்டத்திலேயே வச்சுருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஸோ இது எல்லாத்துலேருந்து எப்படி வெளில வரலாம் அப்படின்னா, இந்த கண்ட கண்ட தேவையில்லாத பொருட்களை அவாய்ட் பண்ணிவிட்டு அசைவம், காய்கறி, பழங்கள் இதுங்களை அதிகப்படுத்திட்டு தேவையான அளவு கார்பு அதை எடுத்துக்கலாம், தேவையான அளவு தானிய வகைகள், பயிர் வகைகள் அது நம்ம எடுத்துக்கலாம். இதுங்களை சமைக்கிறதுக்கு செக்கு எண்ணெய் தாலிக்கு மட்டும் கொஞ்சமாக பயன்படுத்தலாம். அப்புறம் பசி எடுக்கும்போது மட்டும் சாப்பிட்றது, தாகம் எடுத்தால் தண்ணி மட்டும் குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்களே நினச்சாலும் உங்களால் குண்டாக முடியாது. ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டான ஒரு மசில் போடுவீங்க, உடம்பில் பிரச்சனைகள் இருந்துச்சுனால அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஏன்னா உங்கள் உடம்புக்கு கரெக்டான நியூட்ரிஷன், எதை நீங்கள் சாப்பிட்ணுன்னு இயற்கை உங்களை டிசைன் பண்ணிச்சோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்றீங்க. ஸோ உடம்பு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிடும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.